இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்களையே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை ஜெபத்துடன் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். சங்கீத புஸ்தகம் 19:13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவமாய் கர்த்தரிடத்தில் கேட்கிற ஒரு விண்ணப்பமாக இந்த வார்த்தைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் என்று சொல்கிறான். இந்த துணிகரமான பாவம் என்பது என்ன? இன்றைக்கு பாவம் பல விதங்களில் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம், அறியாத காரியங்கள் அல்ல. ஆனால் அவன் சொல்கிறான், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் என்று சொல்வது மட்டும் இல்லாமல், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்படியானால் அது என்னை ஆட்சி செய்யக்கூடாது, அதற்கு நான் அடிமையாகிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட துணிகரமான பாவத்திற்கு என்னை விலக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் கேட்கிற ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேசப்பிள்ளைகளே, இந்த துணிகரமான பாவம் என்பது என்ன என்று சொல்லி நாம் யோசிப்போமானால், வேண்டுமென்றே செய்கிற அனுபவங்கள், தெரிந்தும் செய்கிற ஒரு அனுபவங்கள், தெரியாமல் எதேச்சியாய் சூழ்நிலை நிமித்தம் செய்யக்கூடிய சில தவறுகள் சில சமயங்களிலே சிலருடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் இது அப்படி அல்ல. துணிகரமான பாவம் என்பது தெரிந்தே செய்வது, செய்ய வேண்டுமென்றே செய்வது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் இன்றைக்கும் தேவ சின்ன மத்தியில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அது ஒரு வேதனையான ஒரு காரியம். இப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறதுனால தான் இந்த தாவீது சொல்கிற ஆண்டவரே, இந்த துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்துக்கிடுங்கப்பா, அது என்னை ஆட்சி செய்யாதபடிக்கு என்னை பாதுகாத்துக்கிடுங்கப்பா என்று சொல்கிறான். அப்படி பாதுகாத்தா என்ன நடக்கும்? நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு, பெரிய தண்டனைக்கு நான் தப்பிக்கொள்ள முடியும் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். வேதாந்தத்திலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசிக்கப் போகிறோம். இந்த துணிகரமான பாவம் என்பதை குறித்த காரியத்திலே இன்றைக்கு ஜனங்கள் மத்தியிலே விதமாக இருக்கிறது. முதலாவது ஆதியாகமம் 28:6 ஒரு வசனத்தை நான் வேகமாக வாசிக்கிறேன், கவனிங்க. ஈசாக்கு யாக்கோவை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதானாராமுக்கு அனுப்பினதையும், அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும், யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதானாராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும், கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏசா இஸ்மவேல் இடத்திற்கு போய் தனக்கு முன் இருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். நல்ல கவனிங்க, இந்த கானானிய குமாரத்தின் இடத்துல நீ திருமணம் செய்ய வேண்டாம், அவங்களுடைய குடும்பங்கள் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி தாயும் தகப்பனும் ஈசாக்கு ரெபேக்காலும் யாக்கோப பதானாராமுக்கு அனுப்புகிறாங்க. அவன் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறான். இவன் அதை கவனிக்கிறான், ஏசா கானானியர் இந்த ஜனங்கள் தகப்பனுக்கு ஆகாதவர்கள், தாய்க்கு ஆகாதவர்கள். அவன் என்ன செய்கிறான் பாருங்கள், தகப்பனாகி ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும், ஏற்கனவே மனைவி இருக்குது, இது வரைக்கும் கல்யாணம் முடியாதுக்கிறதாகவும் இல்லை, இருக்கிற மனைவி போக இந்த ஜனத்திடத்திலே ஒரு மனைவி அவன் திருமணம் பண்ணுறான். எதுக்கு? அப்பா அம்மாவுக்கு வேதனை கொடுக்கணும். நல்லா யோசிக்க, இதுதான் துணிகரமான பாவம். இந்த காரியத்தை செய்தால் இன்னாருக்கு வேதனை உண்டாகும், அதை செய்யணும். இப்படிப்பட்ட ஜனங்கள்
இன்றைக்கி நாம் பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கக்கூடாது. ஒருவருக்கு வேதனை உண்டாக்கணும்னு சொல்லி, ஒருவரை காயப்படுத்தணும்னு சொல்லி, ஒருவருக்கு வருத்தத்தை உண்டாக்கணும் என்பதற்காகவே செயல்பட்ட இந்த இயேசுவை போல இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். தகப்பனுக்கும் தாய்க்கும் வேதனை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்கனவே தனக்கும் மனைவியில் இருந்த போதிலும் அந்த கணவர் ஜனத்தினிடத்தில் போய் இஸ்மேல் குமாரத்திடத்தில் ஒரு மனைவியை அவன் எடுத்துக்கொள்கிறான் என்று சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் கூட கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பஜனையில் கதை சொல்லுவாங்க, ஆனால் நிறைய இடங்கள் அது உண்மையாக இருக்குது. நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ரெண்டு கண்ணும் ஏறணும் அப்படி சொல்லுவாங்க. இப்படி அடுத்தவங்களுக்கு கேடு உண்டாக்கணுங்கிறதுக்காகவே செயல்படுகிற ஜனங்கள் ஜாக்கிரதை. நீதிமொழிகள் 12:18 வாசிக்கிறோம், பட்டை குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, பட்டை குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்கள் இராதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை கொடுத்து கொடுக்குற ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட துணிகர பாவம் வேதனை உண்டாக்கும்படியே செயல்படுகிறதான அனுபவம் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். 1 Samuel 6:6 பிணிநாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிணிநாள் அந்நாளை துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள், மிகவும் விசனப்படுத்துவாள். 7 அவள் இவளை மனமடிவாக்குவாள், அப்பொழுது அன்னாள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அன்னால் மனமடிவாக்குறதே இவ வேலை. ஜாக்கிரதை, துணிகரமான பாவத்திற்கு ஆளாகாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். 2 நாம் வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5 நாம் எடுக்கும்போது 2 நாம் வாசிக்கிறோம், அனனியா தன் மனைவி அறிய கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். அன்றைக்கு ஜனங்கள் தங்களுக்கு இருந்த காணியாட்சி விற்று பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்படி விற்று அந்த பணத்தில் மனைவி அறிய ஒரு பகுதியை அவன் ஒழித்து வைத்தான் என்று பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை இங்கே அவர்கள் காணியாட்சி விற்று இந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஆவியனர் என்ன பேசுகிறார், கர்த்தருக்குரியதில் நீ எவ்விதமாக இருக்கிறாய், தேவனுக்கென்று கொடுத்த காணிக்கை, தேவனுக்கென்று செய்த பொருத்தனை, தேவனுக்கென்று செய்த தீர்மானத்திலே நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள், அதில் உண்மை இல்லை என்றால் துணிகரமான பாவம், துணிகரமான பாவம். 1 Samuel 18:30 வாசிக்கும்போது, எலியா தகர்க்கப்பட்ட கட்டுடைய பலிபீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்தினான். பாருங்கள், எத்தனையோ பலிபீடம் அங்கே இருக்குது, ஆனால் எது தகர்ந்து கிடக்கு, கட்டுடைய பலிபீடம். சம்பளம் வாங்குகிறோம், பட்ஜெட் போடுறோம், என்னென்ன பல சரக்கு எவ்வளவு, மற்ற ஜாமான்களுக்கு எவ்வளவு, ஸ்டேஷனரி எவ்வளவு, எல்லாம் போட்டு வருது. கடைசியில் பார்த்தா கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு ஆசை இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து நிற்குது. அப்போ எது அங்கே குறையுது, ஆண்டுடைய காரியம், கர்த்துடைய காரியம் தகர்க்கப்படுகிறது. அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம், மனைவி அறிய வஞ்சித்து வைத்தான். இன்றைக்கி கர்த்துடைய காரியத்தில் நாம் எவ்விதமாக இருக்கிறோம், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் கொடுங்கள். தேவனுடையதை தேவனுக்கு கொடுப்பதில் எத்தனை பேர் நாம் சரியாக இருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அப்படி நாம் செய்யாமல் இருப்பது நாம் தேவனை வஞ்சிக்கிற ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியமானது துணிகரமான ஒரு தவறு பாவம் என்று வேதம் சொல்கிறது. அது எப்படி முடியும் அப்படி சொல்லி கேட்காதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் அப்படி சொல்லுங்கள், கர்த்தர் உதவி செய்வார், ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம இதில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யும்போது என்ன நடக்கிறது, நீ மனிதனிடத்தில் அல்ல பரிசுத்தாவினிடத்திலே போய் சொன்னாய் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டது என்ன, பேதுரு கேட்குறார். என்ன பயங்கரமான ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளை, கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள், அது தசமமானாலும் சரி, ஆண்டவருக்கு என்று எடுத்த காணிக்கையானாலும் சரி,
ஆண்டவருக்கு என்ற எடுத்த முதற்பலன் அல்லது ஸ்தோத்திர பலி எதுவானாலும் சரி, அதில் துணிகரமாய் நீங்கள் பிரவேசியாதபடி ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள கர்த்தர்களை அன்போடு எதிர்பார்க்கிறார். இனி மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 15:9 நாம் வாசிக்கும்போது அங்கே அந்த அதிகாரத்தில் விதமாய் சொல்லியிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த யுத்தத்தின் போது அமலைக்கை முறியடிக்கணும், ஆடு மாடு மிருகஜீவன் பெரியவர் சிறியவர் பெண்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் சங்கரிக்கணும் என்று சொல்லி தான் 3வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். எல்லாவற்றையும் கொண்டு போட கடவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் சவுல் என்ன செய்கிறார்? 9வது வசனத்தில் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வச்சாராம். கர்த்தர் சொல்லிட்டாரு எல்லாத்தையும் அழித்து போட்டுரு, அதை ஒன்று கூட நீ மிச்சம் வைக்கக்கூடாது. ஆனால் சவுல் ராஜா என்ன பண்ணுகிறார்? நல்லது முதல் தரம் ரெண்டாம் தரம் அதை எடுத்து தனக்குன்னு வச்சுக்கிட்டாங்க. அதான் அவர் சொல்கிறாரு, அதை எடுத்து தங்களுக்கு வச்சுக்கிட்டாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை மீறப்படுகிறது. ஆண்டவர் கொடுக்குற சட்டம், ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை மீறப்படுகிறது. மீறது மட்டுமல்ல, பின்னால் அவன் சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான் 13வது வசனத்தில் நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். பொய் சொல்கிறான், பொய் சொல்கிறான். ஒரு தவறு வரும்போது அதை சரி பண்ணுவதற்கு இன்னொரு தவறு செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறதை பார்க்குறோம். அப்போ சாமுவேல் கேட்குறாரு, கர்த்தர் சொன்னபடி செய்துட்டேன்னு சொல்கிறியப்பா, என் காதில் ஆடு மாடு சத்தம் கேட்குதே அது என்னது? அதற்கு அவன் சொல்கிற பதில பாருங்கள், 15வது வசனத்தில் அமலேக்கிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள், ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். அழித்து போட மனதில்லாமல் கொண்டு வந்தது இவன், இப்போது ஜனங்கள் தப்ப வச்சாங்களாம் கர்த்தருக்காக. யார் தப்பு வைக்க சொன்னது? தான் செய்த தவறை இன்னொரு மேலே சொல்லி கொண்டிருக்கிறான். இதுதான் துணிகரமான பாவம். தவறு செய்தவன் தன் தவறை உணர்ந்து திருந்ததுக்கு இல்லாமல் அதை தூக்கி இன்னொரு மேலே போடுறான் பாருங்கள், இன்னொரு தான் அதுக்கு காரணம்னு சொல்கிறான் பாருங்கள், துணிகரமான பாவம். இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கு குடும்பங்களில் அநேக குழப்பங்களுக்கு காரணம் இவங்க செய்கிற தவறை உடனே அடுத்தவங்களை தூக்கி போட்டுருவாங்க, இல்லாத இன்னொருத்தர் மேலே சொல்லி விட்டுருவாங்க. ஒரு பெரிய போர்க்களமே அங்கே உருவாகுது. இந்த துணிகரமான பாவம் செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் ஆதாம் பார்த்து கேட்டார், ஏன்பா புசிக்காதன்னு சொன்னனே அந்த பழத்தை புசிச்சிட்டியா? ஆமாம் ஆண்டவர், என்ன முடிஞ்சு போச்சு? நீர் என்னோடு இருக்கும்படி தந்த ஸ்திரியானவள் கொடுத்தால் நான் புசித்தேன். என்ன சொல்கிறான்? நீர் மட்டும் அந்த ஸ்திரியை தராமல் இருந்திருந்தா நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். அப்போ தூக்கி ஆண்டவர் மேலே போட்டான் பார்த்தீங்களா. தவறு செய்தது இவன், அதை ஒத்துக்கொள்வதுக்கு இல்லாமல் இன்னொரு மேல் போடுகிற காரியம் துணிகரமான ஒரு பாவம். அது மட்டுமல்ல, கடைசியாக ஒரு வார்த்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். பிரசங்கி புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல். பொதுவாக தேவ சமூகம்னே நம்ம ஆலயம் அப்படின்னு நினைக்கிறோம், நல்ல காரியம் ஆலயம் தான். ஆனால் அது மட்டும் அல்ல, நம்முடைய குடும்பம் தேவனுடைய சமூகம். மற்ற 18வது அதிகாரம் 20வது வசனத்தில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படியெல்லாம் உங்களுடைய குடும்பம், அப்படியே உங்களுடைய குடும்பத்துலேயும் துணிகரமாக நீங்கள் பேசக்கூடாது. ஆசி வேத புஸ்தகத்தில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உன் வாயினால் துணிச்சலாய் பேசாதே, துணிச்சலாய் பேசாதே என்று அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளை பார்க்குறோம். அப்படி பேசுனா என்ன நடக்கும்? அதே பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் பின்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். இப்படி நீ துணிகரமாக பேசுறதுனால உன்னுடைய கையின் பிரயாசத்தில் பலன் இல்லாமல் போயிடும், உன் உழைப்பில் பலன் இல்லாமல் போயிடும், நீயே உன்னுடைய உழைப்பில் கொண்டு கிடைக்க வேண்டிய லாபத்தை நஷ்டப்படுத்திடுவ, அதனால் ஜாக்கிரதை. அதை தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை நம்மளே பார்க்குறோம். மல்கியா 2:17 உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைகள், 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தையும் எபேசியர் 4:22 வசனங்களை தயவு செய்து நீங்கள் வாசித்து பாருங்கள். இதில் அநேக காரியம் இருக்கிறது.
குடும்பத்திலே தேவையில்லாத குழப்பம் வசப்பு வார்த்தை வராதபடிக்கு பாதுகாப்பதற்கு இந்த ஒன்று உறுதியர் ஏழாம் அதிகாரத்தையும் எபேசியர் நான்கில் 22 கொஞ்சம் வசனங்களையும் வாசிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு பேசுவார். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு உள்ள ஒட்டாதிரும். இந்த வார்த்தைக்கு இருக்கிற அன்பு நேச பிள்ளைகளை இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவீர்களா? கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசிரிப்பார். நாம் ஜெபிப்போமா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல புதாவையும் என்னோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட துணிகரமான பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை அறிந்து உணர்ந்து தங்களை சீர்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விபரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292.